ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல யூடியூப்லேயும் சரி பத்திரிக்கையிலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடச்சிருக்குது. நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், பொருளாதாரம், பண்பாடு, உடல் ஆரோக்கியம், பனங்கல், தென்னங்கல், ஈச்சக்கல், இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள்கள். பண வெள்ளமும் தான் அந்த பேட்டியெல்லாம் இன்னும் பார்க்கல, இப்போ படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்திருக்காரு. அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழில் அதிபராக இருந்தாலும் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இந்த சினிமாவை என்ன நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நட்டமான தொழில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமா வந்து எந்த காலத்துலேயும் நஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா நான் ஒரு தொழில்துறை வல்லுநருங்கிறதுனால தான் சொல்கிறேன். அவருக்கு முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துருங்க. அடுத்து டைரக்டர், ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும். ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு, அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு, அவருக்கு நன்றி. அடுத்து பட்ஜெட் படங்கள், நாலாம் 100 கோடி 500 கோடி பட்ஜெட்டில் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலைகாட்ட கூட முடிய மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு இன்றைக்கி போயிட்டுருக்க காலத்தில் சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 2 கோடி 3 கோடி போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் நம்ம சார் வந்து கவி பேரரசர் ஐயாவை வந்து பாரதிதாசன் சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்ததுண்டு. அவரும் கண்ணன் சார் கேமராமேன் சார் வரிகள் அது எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவார். அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுறேன். படையை பற்றி அவ்வளோ பெரிய லெஜெண்டு கவி நமக்கெல்லாம் பெருமை, உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறது ரொம்ப 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 புண்ணியம்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாட்டின் வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமராஜா அவர்கள், அவர்கள் வந்து 1000 பிஸி இருக்கும் போராட்டங்கள் அது இது, இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி, ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும். வேலைக்கு போகிறதுனால நாடு செழிக்காது, வியாபாரி செழித்தால். இந்த பனை தொழில் உலகமெல்லாம் பரவட்டுங்கிற எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறது மிக 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 மகிழ்ச்சி. அடுத்து அம்மா, மேடம் அம்மா 1000 படங்களுக்கு நடித்தவங்க, பெரிய பிளஸ்ஸிங், அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி, தேங்க்யூ. நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன், படம் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் எல்லா துறையிலும் உள்ள தான் தொழிலை நேசிக்கிறவங்க, நான் ஜவுளித்துறையில் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல சாதனை தொழில், அதில் உள்ளவங்கெல்லாம் வந்து சினிமா எடுக்கணும்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேபி லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நடிகருங்கிற அந்தஸ்து கிடச்சிச்சு, நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அதிபர்கள், சின்ன சின்ன தொழிலதிபர்கள் வாங்க, ஒரு படத்துக்கு 10 படம் இருங்க. ஹோட்டல் மாதிரி தான், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸ்ட் பிடிக்கும், இது மாதிரி பல வகைகள். அது மாதிரி 4-5 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு 5-6 படம் எடுத்திங்கன்னா 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தொழில் அதிபர்கள் இணையிறது ரொம்ப ஈஸி. இந்த ஜாப் எடுத்துருக்கோம்ல, வேலைக்கு போகிறவங்க அவங்க இணைய மாட்டாங்க. இப்படி தொழிலதிபர்கள், 2 தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ், அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இது மாதிரி 10 தொழிலதிபர்கள் 5 தொழிலதிபர்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், 1000 காலத்து மெசேஜ் இது. இந்த ஆற்றுல குளிக்கிறது என்ன சுதந்திரிங்களா, நான் அந்த ஊருக்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த விஷுவலைஸை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர், பிரஷர், லொட்டு லொஸ்ட் எல்லாம் போயிடும். பணம் எல்லாம் சேர்த்தா சுகர் கம்மியானு சொல்கிறாங்க. நான் இப்போ ரெகுலராக பதனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் பணத்துக்கு, பனை மரத்துக்கு ஆதரவு கொடுத்து எல்லாம் எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல 10,000 இளைஞர்கள் வளர்ச்சி விழிப்புணர்ச்சி வருவாங்க. ஸோ போதும், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.